ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, வர்ற ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் பணிகளுக்கான தேர்வு நடக்கப் போகுது. எல்லாரும் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொண்டு போகிற பென் கரெக்டாக இருக்கட்டும், ஒரு ஐடி கார்டு, ஓகேங்களா? அதாவது ஆதார் ஐடி, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு கொண்டு போகணும். முடிஞ்சால் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் சரியாக ப்ரிப்பரேஷன் பண்ணலை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு யூனிஃபார்ம்டு சர்வீஸாக இருக்கட்டும், பர்டிகுலராக அந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்துட்டு அவங்க பார்க்க கொண்டு வர்றது வந்துட்டு மெயினாக புக் பே குவஸ்டின்ஸ், ஓகேங்களா? 6-10 வரைக்கும் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற கோடிட்ட இடம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொறுத்துக. அதாவது எல்லாமே படிக்கணும், உங்களுக்கு அதில் இருக்க போகிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற பர்டிகுலராக தமிழ் புக்கு, 6-10 வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கு, சயின்ஸ் புக்கு, சோசியல் சயின்ஸ் புக்கு, இந்த 3 புக்கையுமே புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டினை படிக்காமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். கடைசி ஒரு 2-3 நாட்கள் அதை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா கூட நல்ல ஒரு ஹை மார்க் எடுத்து நீங்கள் நினைக்கிற சிறப்பு காவல்படை அல்லது அதிரடிப்படை, நீங்கள் அந்த மாதிரி ரெண்டு இதுலேயும் இப்போ போகணும் தான் அதிகமான பேர் நினைப்பீங்க. நல்ல ஒரு கட் ஆஃப் இருந்தால் தான் அந்த ரெண்டு இதுவுமே கிடைக்கும். அந்த ரெண்டு வேலைக்கும் அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அடுத்து பர்டிகுலராக நான் சொல்ல வர்றது வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை மட்டுமே அடித்து முடிச்சுட்டு எண்ணி வச்சுருங்க. கரெக்டான கொஸ்டின்ஸ் நீங்கள் எத்தனை அடிச்சிங்க அப்படின்றத வந்துட்டு எண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் வந்துட்டு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு தப்பான ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க, ஓகேங்களா? அதாவது கொஸ்டினை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற 4 ஆன்சரில் 2 ஆன்சர் கண்டிப்பாக சம்பந்தமே இல்லாத ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக அடுத்த இருக்கிற 2 இதில் ஏதாச்சும் ஒன்று அடிச்சிங்கன்னா 50-50 ரைட் வர்றதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதனால் உங்கள் நீங்கள் தெரியாத கொஸ்டினை 1-2 முறை படித்தீங்கன்னா, நல்லா 1-2 முறை ஆழமாக படித்தீங்கன்னா எந்த 2 ஆப்ஷன் வராது அப்படின்றத எலிமினேட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா 50% வந்துட்டு அந்த இது வந்து ரைட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். புத்தகத்தில் வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு சில ஹின்ஸ் மாதிரியான பாயிண்ட்ஸு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னும் கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறது புக் பே கொஸ்டின் தான். அப்படியே ஆன்சர் அதாவது ஆன்சர் தான் கொஸ்டின் வந்துட்டு ஆப்ஷன் மாறாமல் அப்படியே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லேயும் அப்படி தான் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு புத்தகம் மாறி இருக்கிறனால இந்த முறையும் அப்படி வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகாமல் புதுசாக புக்குக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கொஸ்டினும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போயிடுங்க. மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்துட்டு அதோடய கொஸ்டின்லேயே இருக்கும். 1-2 முறை நல்லா ஆழமாக நிதானமாக படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.